ஈரோடு இடைத்தேர்தலில் 80 வயதுக்கு மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகளிடம் 222 தபால் வாக்கு சேகரிப்பு ஆனது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் சிவா இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. சஞ்சனா, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 27ஆம் தேதி என்றுதான் வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில, இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 80 வயதுக்கும் மேற்பட்ட வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர்களுக்கு நேரடியாக வீடுகளுக்கே தேடி சென்று வாக்கினை சேகரிக்கக்கூடிய வகையிலான பணிகளை தேர்தல் ஆணையம் முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில நேற்று தினம் பதுங்கியிருக்கக்கூடிய இந்த தபால் வாக்குகள் பெறக்கூடிய முறை என்பது தற்போது வரை 222 பேரிடம் இந்த தபால் வாக்குகள் சேகரிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் இந்த பணிகள் மேற்கொண்டிருப்பதாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 352 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களில் 321 பேர் 80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் என்றும், அதே போல 31 பேர் மாற்றுத்திறனாளிகள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர்கள்தான் தங்களுடைய வாக்குகளை தபால் முறையில் செலுத்துவதற்கான மனுக்களை வழங்கியிருக்கிறார்கள் என்றும், அந்த மனுக்கள் மூலமாக அவர்களுக்கு 12D படிவம் வழங்கி தபால் மூலம் வாக்குகளை தரக்கூடிய பணிகள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அவரவர் வீடுகளுக்கே நேரடியாக சென்று 6 குழுக்கள் அடங்கிய இந்த தேர்தல் அதிகாரிகள் இந்த தபால் வாக்குகள் பெறக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில 222 தபால் வாக்குகள் தற்போது வரை சேகரிக்கப்பட்டிருப்பதாகவும், இன்று காலை வரை இந்த தபால் வாக்குகள் சேகரிக்கக்கூடிய பணிகள் நடைபெறக்கூடிய நிலையில கூடுதலாக இருக்கக்கூடிய 352 வாக்காளர்களுக்கும் தங்களுடைய தபால் வாக்குகளை பெறக்கூடிய பணிகளை முடிக்க தேர்தல் அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த தபால் வாக்குகள் அனைத்தும் முடிந்த பிறகு மாநகராட்சி அலுவலகத்தில் அந்த பெட்டிகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு அரசு கட்சியினுடைய முகவர்களுடைய முன்னிலையில் அந்த தபால் வாக்குகள் சீலிடப்பட்டு பாதுகாக்கப்பட்ட அறையில் வைக்கப்படும் என்றும் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். சஜ்ஜனா, சிவா, விவரங்களுக்கு நன்றி.